الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه بصراط مستقيما. اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي امنت بالبركه بذاته ومحياه وطهرت لزواجه من ذكره وحياه. சகோதரர்களே, தாய்மார்களே, இப்போதுமான மஜ்லிஸில் பாவியான நானும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தன் சுகத்தைக் கொண்டார். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய உமத்துக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது குர்ஆன் ஷரீஃபை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இதற்கு முன்னால் அல்லாஹ்வும் கொடுத்தால் இல்லாதவற்றும் வேதங்கள் எழுப்பி வைக்கப்படுவது என்ற ஏறால் பல்வேறு வேதங்களும் சுரப்புகளும் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவைகள் காலக்காலம் சூழ்நிலைகளாலும் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டுவிட்டன என்ற கைசீதமான தகவலையும் அந்த வேதங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பலதரப்பட்ட மாற்றுக்கருத்துகள் அவைகளில் இடம்பெற்றுவிட்டிருக்கின்றன என்பது அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் காணப்படக்கூடிய மாற்றங்களை படிக்கும் போதே கவனம் சொல்லாமலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்போ நம்பி ஐதீகம் சும்மா எப்போதான் உண்டு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கடன்களாலேயே வேதங்களுடைய வாசகத்தை விருப்பப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இவைகளும் கூட அல்லாஹ்வும் கொடுத்தால் அவளப்பட்டதுதான் என்று கூறுகிறார் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டும் அல்லாமல் இஸ்லாமின் பதி அற்ப பணத்துக்காக கூட இது போன்ற மாற்று கருத்துக்கள் அதில் திணிக்கப்பட்டிருக்கின்றனர் என்று குர்ஆனுடைய தகவல் கூறுகிறது. ஆனால் உலகில் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களில் அல்லாஹ்வின் சான்றும் தாராவினால் நீங்கள் பாதுகாருங்கள் என்று நபிக்கோ அவருடைய முகத்துக்கோ உத்தரவு செய்யாமல் இறக்கிய அல்லாஹ்வின் சான்றும் தாராவே இந்த குர்ஆனை நான் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லாமல் இறக்கி வைக்கப்பட்ட அத்தனை வேதங்களும் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்டவை தான். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை
கொடுத்து அல்லாஹ் கூறும்போது இன்னும் நடந்திருக்கிறான் ஹாசிமோ. இந்த குரானை நாம் தான் இறக்கி வைக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் நம்மை சார்ந்தது என்பதையும் அல்லாஹ் குரானிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அல்லாஹ்வின் அறிவிப்பு எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற விஷயத்தை ஆய்வு செய்தார். முக்தனசர் காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவத்தின் அடையாளமாக அனுப்பிவிக்கப்பட்ட தௌரா, அதை மனப்பாடம் செய்திருந்தவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுவிட்டார். அது மீண்டும் மறு திறவி எழுப்பதற்கு பதிவு செய்யப்படுவதற்கு ஒரே ஒரு ஆணை அல்லாஹ் வைத்திருந்தான். அவர் மூலமாக மறுபதிப்பு செய்யப்பட்டதாக சரித்திர குறிப்பு கூறுகிறது. அது பின்பு அதில் ஏராளமான மாற்றங்கள், திருத்தங்கள், இடை சிறுகங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிட்டன என்பது வேறு விஷயம். அதற்கு பின்னால் அந்த வேதத்தை மனனம் முழுமையாக மனனம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் பறவை பார்வையை கொண்டு சரித்திரத்தை ஆய்வு செய்தார். அப்படி முற்கால வேதங்களை முழுமையாக மனனம் செய்து பாதுகாப்பதற்காக யார் முற்பட்டதாகவோ அது அந்த முறையில் பாதுகாக்கப்பட்டதாகவோ எவ்விதமான ஆதாரங்களையும் தடயங்களையும் நம்மால் கொள்ள முடியவில்லை. ஆனால் குர்ஆன் ஷரீஃபை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை பல ஆயிரக்கணக்கான என்று சொல்வது கூட குறைவு லட்சக்கணக்கான உள்ளங்கள் இந்த குர்ஆனை சுமந்தவர்களா ஒரு புள்ளியை ஒரு அச்சரத்தை கூட மாற்ற முடியாத நிலைக்கு உயிருள்ள சான்றுகளாக அல்லாஹ்வுடைய சான்றுகளாக அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்டு உலகத்தில் நடமாடும் குர்ஆனாக இருக்கிறார். அஷ்ரஃப் உம்மதி என்னுடைய உமத்துகளிலே மிகச் சிறந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் மனிதர்கள் நாம் படைத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சிறப்பாக வாழ்வதற்காக வேண்டிய வழிகாட்டல்கள் அவன் புறத்திலிருந்தே அவிழப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அவை முழுமையாக அன்பு முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றன என்பதுதான் விசேஷமான ஒரு தகவல். இது அல்லாஹ்வை பொறுத்து அவன் குர்ஆனை இறக்கி வைத்ததோடு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்காக என்னென்ன தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அவைகளையெல்லாம் சொல்லி அதில் மாற்றம் ஏற்படுத்தப்படாமல் காகிதத்தின் மூலமாக மட்டுமல்ல மனிதனின் உள்ளத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய சான்றுகளால் பாதுகாத்து இன்றளவும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இது சாதாரணமாக ஒன்றல்ல. காலையிலும் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் குர்ஆனை தான் மூலமாக வைத்து அதிலிருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் தான் மதுசாலைகளில் பாடத்திட்டங்களில் பல்வேறு பிரிவுகளாக விவரங்களாக போதிக்கப்படுகின்றன. குர்ஆனின் முஃபஸ்ஸிராக முதல் முஃபஸ்ஸிராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள். ஆகவே தரப்பு தீக்கும் அம்ரைனி என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் குர்ஆன் முதலாகவும் அதற்கடுத்து நபிசல்லாஹுவின் சுன்னத் இரண்டாவதாகும் என்று எடுத்து பார்ப்பது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் கூட குர்ஆனுடைய தகவல்களை விளக்கித் தருவதற்காக நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய சுண்ணத் விளக்க உரையாகத்தான் இருக்கின்றதே ஒழிய குரானுடைய தகவலுக்கு அப்பாலோ அதை கடந்தோ எந்த தகவல் சொல்லாசோடைய தோழர்கள் இடம்பெறவே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி பார்த்தால் குரான் தான் தீனுடைய பேசு. ஒட்டுமொத்த தீனுக்கு அல்லாஹ் எவ்வாறு அடிப்படை காரணமாக இருக்கிறானோ உம்மத்தர்களுடைய தீனுடைய வாழ்வுக்கு குரான் தான் அடிப்படையாக உண்டாக இருக்கிறது. இந்த குரானின் மூலமாக அல்லாஹ் சாமி சொல்லும் சொன்ன இந்த அறிவிப்பை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் தன்னுடைய படைப்புகளில் மைய படைப்பை என்று அறிவித்த இந்த அறிவிப்பு ரியாலிட்டியாக நடைமுறையாக மக்களுடைய வாழ்க்கை தெளிவளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிகாட்டல் குரான் என்ற பெயரால் நமக்கு அல்லாஹ் சாமுந்தாளினார். அவளுடன் சொன்னால் அதுதான் பொருத்தமான கருத்தாக இருக்க முடியும். இதை பற்றி நீண்ட விஷயங்களை பேசுவதற்கு என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்ய விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தன்னுடைய மேலான சிந்தனை கொண்டு வர விரும்புகிறேன். என்னவென்றால் குரான் அல்லாஹ்வுடைய தாக்கியத்தான் சிஃபர் ஏழு என்பதாக அந்த காலத்தில் சிந்து சுபியான என்ற கிதாபுகளில் மக்க மதசாப்பிலேயே போதிக்கப்பட்டு வந்தது. ரொம்ப பேருக்கு தாக்கியத்தான் சிஃபர் என்று அது என்ன என்பதாக கேட்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய தாக்கியத்தான் ஏழு சிஃபர்களில் ஹயாத்தாக இருப்பது, அறிவது, நாடுவது, ஆற்றலை பெற்றிருப்பது, கேட்பது, பார்ப்பது, பேசுவது என்ற ஏழு தன்மைகள் சிஃபாத் என்பதாகவும் லாக்கியத்தான சிஃபாத்துகள் என்பதாகவும் அக்காயத்தின் போன்ற அக்காயத்துடைய தகவலையும் அது எடுக்கப்பட்டிருக்கிறது. தசி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஏழு சிஃபங்களில் கலாம் என்ற அந்த சிஃபர் அல்லாஹ்வுடைய சான்று தாலாவுக்கு அவனுடைய லாக்கியத்தான சிஃபத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சிஃபர். அல்லாஹ் எதை விரும்புகிறார் என்பது கலாமின் மூலமாகத்தான் அடியார்களுக்கு தகவல்களாக கிடைக்கும். ஒரு மைந்தன் தான் விரும்புவது என்ன என்பதை மற்றொரு மைந்தனுக்கு எட்டி வைப்பதற்கு பாரமாக அமைந்திருப்பது சொற்களும் பேச்சுகளும் மட்டும்தான். இரண்டே இரண்டு, ஒன்று தனியும் பேசக்கூடிய பேச்சாளர், மற்றொன்று பேச்சை கேட்கக்கூடிய சமி அந்த கேட்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை கலீம் என்று வைத்தால் கேட்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவன் அல்லாஹ் என்றால் அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் அறிந்திருந்தால் அனைத்து மக்களுமாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் பேசுகிறான் என்ன இந்த பேச்சு என்றும் உயிரோட்டம் உள்ளதாகும். நமக்கு முன்னால் குர்ஆன் என்ற உருவில் நம் முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் என்று ஆரம்பித்து ஆதரவின் என்று ஓத நமக்கு வாங்கினான். நம்முடைய நாற்ற வாயால் இந்த வார்த்தைக்கு வெளிப்பட்டாலும் கூட ஹபீகின் கல்லில் பேசக்கூடியது உண்மையான அடிப்படை பேச்சாளர் அல்லாஹ்தான். அவருடைய கலாம் தான் நம்முடைய வாய் வருகிறது. உதாரணமாக இந்த மைக் நான் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேன், இதை நீங்கள் கேட்பது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக அல்ல. இங்கு வைத்திருக்கக்கூடிய மொழி பெருக்கி உங்களுடைய செவிகளில் அதை விரிவாகவும் தந்து கேட்க வைக்கிறது. எவ்வாறு இந்த மைக்கும் அங்கே பாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செட்டுக்கும் சுயமாக எந்த விதமான கலாம் பேச்சுக்கு உரிமை இல்லையோ பேசக்கூடிய எனக்குத்தான் அந்த பேச்சுக்கு உரிமை இருக்கிறது. இது சிறுவதான உண்மையானது அல்ல. அது மட்டும்தான் குரானும் எந்த பகுதியை நாம் ஓதினாலும் ஹபீகி அடிப்படை இந்த கல்வியின் பேசக்கூடிய வெற்றி அல்லாஹ் ஒருவருக்குத்தான் சொந்தம்.
நாம் மஜாரி ஹக்கீக்கியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் உள்ளார போய் கூட்டிகிட்டே பண்ண கடைசியில் வஜதல்லாஹ் இருந்தால் உங்களுக்கு கிடைப்பது அல்லாஹ் கொடுத்துருந்தான். தீனின் பல பிரிவுகள் இருக்கின்றன. தீனுடைய விஷயங்களை அது நேரமும் எல்லாம் பிறந்தா அல்லாஹுவின் குணத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய அந்த எளிமையிலே அவாவின் நவாகி இயற்பர் விளக்கங்கள் எல்லாம் ஒதுங்கியிருக்கின்றன. அதற்கு அடுத்து ஒரு பிரிவு இருக்கிறது, அது நேரமும் சில்லா அல்லாஹுவின் அல்லாஹுவின் தாத்தின் மீது அடியார்கள் எது போன்ற நம்பிக்கைகளை கொள்ள வேண்டும் என்பது பற்றி உண்டான விவரங்கள் அந்த எளிமில் இடம்பெற்றிருக்கின்றன. இஸ்லாம் என்பதை தான் சொன்னார்கள்.
இஸ்லாம் என்பது புனித இஸ்லாமாகும். ஒளியிருக்கும், நோன்பிருக்கும், தக்காத்திருக்கும், ஹஜ்ஜிருக்கும், கரிமாயிருக்கும், ஐந்தும் இருக்கும், அதெல்லாம் பேராக இருக்கும். ஹபீபர் கையில் இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கலிமா தான் சொன்னார்கள். சாரா குரா காயினாத்து காலால் உதைத்து தங்கினார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு சொன்னார். வஸ்துக்களுக்கு எந்த மக்காமும் அவர்கள் உள்ளத்தில் இடம் தரவில்லை. நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் இத்தனை தலைமையை போயிடுறோம் என்று நமக்கு நாமே பெருமை கொண்டு கொள்ளலாம். ஒரு கலிமா என்ன வேலையை அவர்களுடைய வாழ்க்கையில் புரட்டி போட்டதோ ஆயிரம் மனைவி சொன்னது கூட ஒரு சிறிய மாற்றத்தின் ஒரு இடத்தில் அந்த கலிமா ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் கலிமாவை கலிமாவாக பாத்தியாக சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லி தரிசனம் பத்தாண்டு பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவில் தரிசனம் சொல்லி அதற்கென்று மதினாவுக்கு பத்தாண்டு காலம் வாழ்வதற்காக அனுப்பப்பட்ட பின்பு மதினாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தரிசனம் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார்கள். ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நபியே மக்களுக்கு நீங்கள் பதிமூன்றாண்டு காலம் மக்காவில் தொழில் இல்லை, நோம்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ்ஜில் பூரா மதினாவில் அனுப்பப்பட்டவர்கள் மக்காவில் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் சொன்னார்கள். அவ்வாறு போதி அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூறுகிறார். மதினாவுக்கு வந்த பின்பு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குங்கள். ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் மதனி ஆயத் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் சரியாக சொல்கிறோம். தொழில் எடுத்துக் கொண்டார் நமக்கு அதற்கான மஹ்ஃபூஸா என்று நிர்ணயிக்கப்பட்ட அமைப்புகளில் நிற்பதும் பிரிவதும் செய்தால் செய்வதும் நம் கையில் இருக்கிறது. நிற்கும் போது எப்படி நிற்க வேண்டும், கையையும் கட்ட வேண்டும் என்பதற்கு முறையில் தெரிகிறது. கல்வியை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு எந்த தவறும் இல்லை. ஒரு ஆயினும் அக்மிஸ்ராத் என்றும் கூறுகிறான். அதோடு பூமி இல்லாது பாதித்தீன் என்றும் சொல்கிறான். நிலை நிற்கும் போது பாதித்தீர்களாக இல்லைங்க உப்பு செய்யும் எல்லாம் கூறால் அது பார்க்கவுமா ஆகியன் என்று சிறப்பு சொல்கிறான். அதற்கு ஜமாவுடன் தொடர்வது என்றால் இருக்கும் நான் மறுக்கவில்லை. மதி மாமா அவரை பற்றி எல்லாம் கூறும்போது மைக்கு முகந்தசின் கிழக்கு பக்கத்தில் ஒதுக்கப்பட்ட அறையில் இருந்து அவர்களை பார்த்து பார்த்தீமா ஆகியன் நீங்கள் உப்பு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து உப்பு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வாசகம் ஜமாத்துடன் சேர்ந்து தொடக்கூடிய முறைக்கு அது மரியம் அம்மாவுக்கு சொல்லப்பட்ட உத்தரவு அல்ல. இந்த ராக்கியின் மாறுநாக்கின் என்ன இவ்வளவு சொல்லவுடைய கடைசியிலே செய்தார் செய்யுங்கள் அல்லாஹ் நெருங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறாரே. இவ்வளவு பேர் நாம் உட்கார்ந்திருக்கிறோம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் என்றைக்கு அவங்க ஒரே ஒரு செய்தார்கள் இது சரி செய்தார் செய்யுங்கள் அல்லாஹ் நெருங்கி விடுங்கள் என்று அந்த நெருக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? குற்றச்சாட்டாக சொல்லுங்கள் நம்முடைய குறைபாடை சொன்னால் தான் அதை பற்றி தெரிவு பண்ண வேண்டும் என்ற தேட்டம் வரும். ஆகும் செய்தவர்களே அல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொண்டால் தான் கியாமரும் கூறும் சுற்றுஜரும் அவனுடைய நெருக்கத்தில் வர முடியும். மாற்றங்களை நாம் கூட்டம் சொல்லலாம். கொள்கைக்காக நீங்கள் நின்றுவிட்டால் அவங்களுடன் அல்லாஹ் இருக்கிறார் என்று குரான் குரான் பாதுகாத்தால் இந்த அவசியத்தை சொல்ல ஆரம்பிப்போம் பாதுகாத்தால் சொல்லியே ஆரம்பிக்கிறான். என்றைக்காவது தொழிலுக்காக கத்தி கட்டிய போது என்னுடன் நல்லா இருக்கிறான் என்ற உணர்வு உங்கள் உள்ளது வந்திருக்கிறதா? கேட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள். அல்லாஹ் சொன்ன தொழிலை கொடுக்கிறோமா? நாம் தொழிலுக்காக ஒரு வடிவத்தை அறிந்திருக்கிறோமே அதை நிறைவேற்றுகிறாமா? இது விஷயத்தில் நாம் மறுபரிசீலனை செய்ய கண்டுகொண்டிருக்கோம் என்று சொல்வதுதான் என்பதை என் லோகியை புரிய நீங்கள் சொல்ல வர வேண்டாம். தொழில் உங்களுடைய தொழிலெல்லாம் பங்குள்ளது அதை நான் சொல்ல வரது நம்முடைய தொழில் எப்படி அல்லாமல் இருக்கிறாரோ அப்படி இல்லை என்று நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு இரண்டு விஷயத்தை சொல்லி குறுகிய இந்த நேரத்தில் பல்வேறு விஷயங்களை கிட்டத்தட்ட 81 வயசாச்சு. என்னுடைய உடம்பை பார்த்து திருப்போம் ரொம்ப காலம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் மோத்தா பாரா திருப்பூர்னா பவிஷாலு தான் அனுப்பணும்னு சொல்லி அப்போ மனசில் எது மாதிரி திருப்பூரை பற்றி எண்ணு சுதாக்கி கஷ்டம் இன்றைய இரவும் கூட தொடர்ந்து திருப்பூர் தகவல் தொழில் திருப்பூரை இருக்கக்கூடியவர்களை திறன்பதை இருக்கக்கூடியவர்களை நான் வளர்த்து கோவாவில் பங்களிக்காமல் இருந்ததே என்பதாகி கஷ்டம். அவ்வாறு எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை முன்வைத்து என்னுடைய குடும்பம் என்ற அடிப்படையிலே குடும்பத்தின் தலைவர்
பிள்ளைகளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எவ்வாறு உபதேசம் செய்வதற்கு உரிமை இருக்கிறதோ நான் தலைவன் என்று சொல்வதற்கு அருகதை ஏற்படும். ஆனால் எனக்கு அது போன்ற உரிமை மறைமுகமாக பெற்றிருப்பதால் இந்த விஷயத்தை சொல்வதன் கடமையாக சிந்தனை கொண்டு செய்திகளே எதிர்பார்ப்பதாக நாம் நமக்கே சமாதானம் செய்து கொண்டு நம்முடைய மனப்பிரிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள அதாவது முக்கியம்
அது மாதிரி
Thank you.